ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபம் அருகே அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் ஐம்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பணம் மற்றும் இருபது சவரன் நகை திருட்டு போலீசார் தீவிர விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் காமராஜ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் வசந்த் அதே பகுதியில் வசித்து வருபவர் சிவக்குமார் நேற்று வசந்த் தனது சொந்த ஊரான எலவடை கிராமத்திற்கு சென்றுள்ளார் சிவக்குமாரும் தனது உறவினரின் இறுதி சடங்கிற்காக கோயம்புத்தூர் சென்றுள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் இவர்களது இருவரின் வீட்டின் பூட்டை உடைத்து வசந்தின் வீட்டிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் ரொக்க பணத்தையும் சிவக்குமார் தனது நிலத்தை விற்று வைத்திருந்த ரூபாய் ஐம்பது லட்சம் ரொக்க பணத்தையும் இருபது சவரன் நகைகளையும் திருடிச் சென்றுள்ளனர் இன்று காலை அக்கம் பக்கத்தினர் சிவக்குமார் மற்றும் வசந்தின் வீடுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர்களுக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் பவித்ரா தலைமையிலான காவல்துறையினர் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பூத்தங்கரை பொறுப்பு துணை காவல் கண்காணிப்பாளராக உள்ள பர்கூர் துணை காவல் கண்காணிப்பாளர் முனியசாமி திருட்டு சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது ஊத்தங்கரையில் முக்கிய சாலையில் இரண்டு வீடுகளில் அடுத்தடுத்து அரங்கேறியுள்ள திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது